இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். வணக்கம் நண்பர்களே. அரச மரம் மற்றும் வேப்ப மரம் ஆகிய இரண்டு மரத்தின் அடியில் விநாயகர் மற்றும் நாகர் சிலைகள் இருப்பதன் ரகசியம் என்ன தெரியுமா? மரத்தின் அடியில் கடவுள் இருப்பது ஏன்? கோடை மழை காலத்தில் அரச மரம் மற்றும் வேப்ப மரத்தின் இலைகள் நெருக்கமாக இருக்கும், ஏனெனில் அது அந்த மரத்தின் அடியில் உள்ள விநாயகர் மற்றும் நாகர் கடவுள்களை அவை குடை போல இலைகளை விரித்து பாதுகாப்பதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இதற்கு இயற்கையானது கடவுள்களை வணங்குகிறது என்பது இதன் ரகசியமாக உள்ளது. அதுவே பனிகாலத்தில் மரத்தில் உள்ள இலைகளை உதிர்ந்து வெறும் மரமாக காணப்படும். அந்நிலையை சூரியன் தன் கதிர்களை செலுத்தி விநாயகர் மற்றும் நாகர் கடவுளை வழிபடுவதாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வெயில் மற்றும் மழை காலத்தில் பெருமளவு பாதிக்கப்படும் மனிதர்கள் பனிக்காலத்தில் சீதோஷண நிலையால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தெய்வங்கள் கருணையுடன் மரத்தடிகளை தங்களின் இருப்பிடமாக கொண்டுள்ளது என்று கருதுகின்றனர். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.